வணக்கம். சனி பெயர்ச்சியால் எந்த ராசிகளுக்கு அதிகப்படியான தாக்கம், யாருக்கு நேரடி அருள்? சனி பகவான் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருபவர். சுமார் 2.5 வருடங்களுக்கு பிறகு 2022 ஏப்ரல் 29 நேற்று மதியம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து விலகி கும்பராசிக்கு பிரவேசித்துள்ளார். இந்த சனியின் மாற்றம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சுபமாகவும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அசுபமாகவும் இருக்கும். அப்படி யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ந்துள்ள சனியின் மாற்றம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலையில் வெற்றி பெற நீண்ட நாட்களாக போராடி வந்தவர்களுக்கு இந்த சனியின் ராசி மாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் திறமை பாராட்டப்படும். இந்த நேரத்தில் கடலிலிருந்து விடுபட்டு புதிய வேலையை துவங்குவீர்கள். இரண்டாவதாக, கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்துள்ள சனியின் மாற்றம் சனிதசை ஆரம்பிக்கும். சனிதசை செல்வம் ஆரோக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கை குலைத்து போடும். இந்த நேரத்தில் பணச்செலவு அதிகமாகும், ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். எதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகம், குடும்பம் என அனைத்து இடங்களிலும் முன்னெச்சரிக்கை அவசியம் கடகராசினியர்களுக்கு. துலாம் ராசியினருக்கு நிகழ்ந்துள்ள சனியின் மாற்றம் சிறப்பாக கருதப்படுகிறது. உங்கள் ராசிக்கு சனி பகவானின் அசுப பார்வை உள்ளது. இருப்பினும் துலா ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சனி தசையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். பண விஷயத்தில் சிறப்பு கவனம் தேவை. வாழ்க்கை துணையை கவனமாக பார்த்து கொள்ளவும். இந்த நேரத்தில் எளிதில் எதிலும் துணிச்சலுடன் செயல்படுங்கள். தனுசு ராசியினருக்கு நிகழ்ந்துள்ள சனியின் மாற்றம் காரணமாக 7.5 நாட்டு சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். உங்களுக்கு பண வரவுக்கு அதிகரித்து காணப்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். இந்த ராசிக்காரர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் செழுமையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.